உலகின் மிகப்பெரிய நாடுகள் அனைத்து நிலைகளிலும் சர்வதேச சட்டங்களை மதித்து பிற நாடுகளுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது ரஷ்யா சீன வெளியுறவு அமைச்சர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் நேற்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்ற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த வலியுறுத்தலை முன்வைத்தார் அண்மையில் கிழக்கு லடாக் எல்லையில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் ரஷ்யா சீனா இந்திய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றுள்ளது ராணுவ அதிகாரிகள் நிலையில் ஒருபுறம் பேச்சு நடந்து கொண்டு மறுபுறம் இது போன்ற மோதலை சீனா கடைபிடிப்பது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக சீன மறைமுகமாக விமர்சனம் வைக்கும் வகையில் வெளியுறவு அமைச்சர் இந்த கூட்டத்தில் தமது கருத்தை முன்வைத்தார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி அமைச்சர் லாவ்ரோ இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் இதில் பேசிய அமைச்சர் இந்த கூட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றும் நமக்கு இடையே உள்ள நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார் தற்போது விதிகள் கொள்கைகள் எந்த அளவுக்கு சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது என்பது நம்முன் உள்ள சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறினார் சர்வதேச சட்டங்களை பிற நாடுகள் மதித்து நடப்பதுடன் நட்பு நாடுகளுடன் நீதியுடனும் அவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டும் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் தற்போதைய சூழ்நிலைக்கேற்ப ஐநா சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் ஐம்பது நாடுகளுடன் தொடங்கப்பட்ட ஐநா சபை தற்போது நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் எனவே ஐநாவில் எடுக்கப்படும் முடிவுகளும் அதற்கேற்ப இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இரண்டாம் உலக போரில் இந்தியாவின் தியாகங்களுக்கு இப்போது வரை உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் உள்ளதாகவும் அந்த போது பல நாடுகளில் இந்திய வீரர்கள் ரத்தம் சிந்தியுள்ளனர் என்றும் குறிப்பிட்ட அமைச்சர் ஜெய்சங்கர் அதன் ஒரு பகுதியாகவே மாஸ்கோவில் இன்று நடைபெறும் வெற்றி தின அணிவகுப்பில் இந்தியா பங்கேற்க உள்ளது என்றார் இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ இந்தியா சீனா இடையேயான பிரச்சனையை தீர்க்க யாருடைய உதவியோ மத்தியஸ்தமோ தேவையில்லை என்று குறிப்பிட்டார் எல்லை பிரச்சனை குறித்து இரு நாடுகளின் ராணுவ உயரதிகாரிகள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் ஏற்கனவே பேச்சு நடத்தியுள்ளனர் பிரச்சனையை தவிர்க்க இரு நாடுகளும் தொடர்ந்து பேசி வருவதாகவும் ரஷ்ய அமைச்சர் குறிப்பிட்டார் செய்திகளை யூ டியூப்பில் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ்நியூச தூர்தர்ஷன் அட் நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காரணம்